स्टूडेंट्स 12th स्टैंडर्ड एक्सरसाइज 2.3 பார்த்துட்டு இருக்கோம் செகண்ட் செம் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுல ஒரு செம் கொடுத்திருக்கேன் வொர்க் அவுட் பண்றதுக்கு அது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா சோ நெக்ஸ்ட் செம் போகலாமா ரைட் ஸ்டூடண்ட்ஸ் சோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு பட் அதோட வேல்யூஸ்லாம் நம்ம கரெக்ட்டா எடுத்து அப்ளை பண்ணிட்டோம்னா செம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம் ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சம் தரேன் ஓகேங்களா அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க க்வெஸ்சன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஃப் இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு 2 + 5i கமா இசட் டூ இஸ் ஈக்குவல் டு -3 - 4i இசட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 1 + i ஃபைண்ட் த அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் Z1, Z2, Z3 Right students Additive and multiplicative inverse அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்க Z1, Z2, Z3க்கு செப்பரேட்டாக ஃபைன் பண்ணணும் இதுதான் க்வெஸ்சன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் Z1-ஐ எடுத்துப்போம் அது என்ன சார் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அடிஷனுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுங்க பார்ப்போம் சப்ட்ராக்ஷன் ஸோ அப்போ மைனஸில் போட்டோம் அப்படின்னா இஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன அது டிவைடில் எழுதுறது இஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஸோ எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அப்படியே வாங்க ஃபர்ஸ்ட் இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு 2 + 5i இஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் இஸ் மைனஸ் இசட் ஒன் அப்போ க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அப்போ -2 - 5i ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சா ரொம்ப சிம்பிளாக இருக்கா பாருங்க ஓகே குட் செகண்ட் ஒன் பாருங்க மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இஸ் அப்போ இசட் ஒன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா டிவிஷன் அப்போ என்ன 1 / Z1 இஸ் ஈக்குவல் டு 1 / 2 + 5i இதை சிம்பிளிஃபை பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும் சார் காஞ்சுகேட்னா என்ன இந்த டிவைடில் இருக்கிற ஐக்கு பக்கத்தில் பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் போடணும் நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் போடணும் ஸோ அப்போ 2 + 5i இருக்குது இன்ட்டு 2 - 5i டிவைட் பை 2 - 5i இப்போ மேலே அப்படியே வந்துடும் 2 - 5i இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா a + b இன்ட்டு a - bல இருக்குது ஸோ அப்போ a² - b² அப்போ 2² = 4 இங்கே பாருங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிறங்க 5² = 25 கரெக்டு ஆக்சுவலாக இங்கே i² போடணும் அப்போ i² வேல்யூ என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் -1 ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் இப்போ 2 - 5i டிவைடட் பை 25 + 4 = 29 இந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா 2 - 29 - 5i / 29 ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 2 questions தரேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பார்ப்போம் இந்த க்வெஸ்சனில் கொடுத்தது தான் இந்த Z2-க்கும் Z3-க்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுங்கள் பார்ப்போம் Z2 question ரீட் பண்ணிட்டோமா -3 - 4i Z3 - 1 + i ஸ்டூடெண்ட்ஸ் க்வெஸ்சன் நோட் பண்ணிக்கிறங்க பண்ணிட்டீங்களா ஓகே குட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்